பான் கார்டு இணைக்கல, அதுக்காக வந்து நீங்க கீழே இருக்கிற அந்த ப்ளூ கலர் லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னாக்கா நீங்க 2000 மட்டும் இந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதுல இருந்து அந்த ஆன்லைன் பர்ச்சேஸ பண்ணலாம். அப்போ அந்த அக்கௌண்ட் ஹேக் ஆனாலும் அந்த அக்கௌண்ட் பாதிக்கப்பட்டாலும் அது இருக்கிற 2000 3000 மட்டும் தான் போக மாட்டாங்க. இணையதள குற்றங்கள்ல ஏமாந்த மக்கள் வந்து பயப்பட வேண்டாம், 1-55-260 அப்படிங்கிற ஹெல்ப்லைன் நம்பர் வந்து கொடுத்துருக்குறாங்க. எஃபியில் தான் தினேஷ்னு ஒரு பையன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டது. ரொம்ப நாள் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸாக தான் போயிட்டுருந்தது. எனக்கு பிடிச்சதெல்லாம் பேசுவான், அவனுக்கும் ஹியூமர் சென்ஸ் ரொம்ப அதிகம்டி. ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் போயிட்டுருந்தோம். ஒரு நாள் திடீர்னு கால் பண்ணி மீட் பண்ணும் நேரில் வான்னு சொன்னான். நானும் ஜஸ்ட் லைக் த சின்ன மீட்டிங் தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். க்ளோஸாக செல்ஃபி எடுத்தோம், வெளியே போனோம். ஆனால் நான் எடுத்த செல்ஃபியே எனக்கு பெரிய வினையாக வந்துருச்சுடி. வீடியோ பார்த்தியா? எனக்கு இப்போ பணம் வேணும், நான் சொல்கிற அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பு. என்னங்க சொல்கிறீங்க, நீங்கள் தான் டேட்டிங்ஸில் ஆட் போட்டிருந்தீங்க, அதுக்கான அமௌண்ட்டையும் பே பண்ணிட்டேன், அப்புறம் ஏன் இப்படி பண்ணுறீங்க? இப்போ நீ பணம் அனுப்பலன்னா நான் உன்னோட வீடியோவை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்தையும் அனுப்பிடுவேன். சொல்டா. டே, உனக்கு மணி ஏறின ஆப்போட ரெஃபரல் லிங்க் அனுப்பியிருக்கேன், நான் கொஞ்சம் இன்ஸ்டால் பண்ண. ஓகே, இது என்னடா ஸ்பெஷலு? இன்ஸ்டால் பண்ணால் உனக்கு மல்டிபிள் மணி கிடைக்கும். ஓப்பனிங்கில் 100 ரூபா ஆட் பண்ணால் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 5 ரூபா ஆட் ஆகுண்டா. ஒர்க் அவுட் பண்ணி பாரு, நான் அதில் நிறைய ஏர்ன் பண்ணிடுறேன். ஷேர் பண்ணு, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். குற்றங்களிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்காக தற்போது நம்ம வாழ்வில் ஒரு அங்கமாகிவிட்ட சமூக வலைதளங்கள் இன்டர்நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங், பேடிஎம், கூகுள் பே, ரேசர் பே போன்றவற்றை நாம் பயன்படுத்தும் போது அதில் உள்ள பாதுகாப்பு அம்சங்களை கருத்தில் கொண்டு அதை சரியாக தெரிந்து வைத்து கொண்டு பயன்படுத்தினால் சைபர் குற்றங்களை தவிர்க்கலாம். சைபர் கிரைம் குற்றவாளிகள் நாம் கொடுக்கும் தகவல்களை வைத்தே நம்முடைய பணத்தை அபகரிக்கிறார்கள். உதாரணமாக ஏடிஎம்மில் 16-டிஜிட் நம்பர், சிவிவிஎன், மேலும் வேலிடிட்டி நாள் ஆகியவற்றை அவர்கள் கேட்கும்போது எந்த காரணத்தை கொண்டும் நாம் தரக்கூடாது. எந்த ஒரு வங்கி அதிகாரியும் ஏடிஎம் கார்டில் உள்ள தகவல்களை உங்களை தொடர்பு கொண்டு கேட்க மாட்டார்கள். அறிமுகமில்லாத எந்த ஒரு நபரிடமும் நீங்கள் சமூக வலைதளங்களில் தொடர்பு வைத்து கொள்ளக்கூடாது. மேலும் ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாற வேண்டாம், கவர்ச்சிகரமான விளம்பரங்களை நம்பி ஏமாற வேண்டாம். சமூக வலைதளங்களை பாதுகாப்போடு பயன்படுத்த சைபர் கிரைம் காவல்துறை கேட்டுக்கொள்கிறது. சைபர் கிரைம் குற்றவாளிகள் மூலம் உங்கள் அக்கௌண்ட்டிலிருந்து பண இழப்பு ஏற்படும் போது காலதாமதமின்றி உடனடியாக 1-55-260 என்ற தொலைபேசி எண்ணுக்கு தகவல் தெரிவிக்கும் பட்சத்தில் உடனடியாக அந்த பண பரிவர்த்தனையானது தடுத்து நிறுத்த முடியும். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அ சேனல் அனிதா சுலகம். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தோடு வந்திருக்கேங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே, பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு பொருள் வந்து ஃபோன், அதாவது சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஓப்பன் பண்ணாலே நம்ம டைரெக்டாக ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். ஸோ அது பார்க்குறது மட்டும் இல்லாமல் அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்ட்டு நிறைய பேருக்கு அதை பற்றி தெரியாது. ஸோ அதை தெளிய வைக்கிறதுக்காகவே நம்மளுக்காக வந்து சேலம் சைபர் கிரைம் காவல் நிலையம் இருந்து பார்த்தீங்கன்னா
இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்காங்க, எஸ்ஐஸ் இருக்காங்க, அவங்க வந்து இங்கே ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம், ஸோ அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ மக்கள் எந்த அளவுக்கு விழிப்புணர்வாக இருக்கணும், நீங்கள் அவேர்னஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சேலம் மாவட்டம் மற்றும் மாநகரம் சைபர் கிரைம் போலீஸ் அதிகாரிகள் நம்ம கூட இருக்காங்க. ஸோ வந்து அவங்கக்கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் இன்றைக்கி பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன விஷயங்க, இந்த இன்டர்வியூ பர்பஸ்க்கு மட்டுமே வந்து இப்போ நான் மாஸ்க்கை கழட்டுறேன். ஏன்னா அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக நாங்கள் மாஸ்க்கை கழட்டிக்க போகிறோம். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார், உங்கள் நேம் என்னன்னு சொல்லுங்கள் சார். ஓகே சார், சொல்லுங்கள் சார், மக்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய அவேர்னஸ் ப்ரோக்ராம் நீங்கள் நிறைய பேருக்கு இந்த இந்த இது வந்து நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு மெயினாக இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை பற்றி இது மூலிமா நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க மக்கள்கிட்ட. ஸோ இந்த நம்ம நம்ம சேனல் வியூவர்ஸ்க்கு பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ சொல்லுங்கள் சார் இதை பற்றி. சைபர் அஃபென்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துல செல்ஃபோன் வச்சுருக்க எல்லாருமே அதனால் பாதிக்கப்படுறாங்க, இன்டர்நெட் தெரிஞ்சவங்க எல்லாருமே அதனால் பாதிக்கப்படுறாங்க. முக்கியமாக சொல்ல போனால் செல்ஃபோன் யூஸர்ஸுக்கு உங்களோட பேங்க் மேனேஜர் பேசுகிறேன், உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டு ஆதார் கார்டு இணைக்கணும், அல்லது உங்கள் ஏடிஎம் கார்டோட வேலிடிட்டி முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஒரு ஓடிபி நாங்கள் அனுப்புகிறோம் அதை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ஃபோர்ஜரியாக அவங்கள்ட்ட அந்த மெசேஜை கம்மி பண்ணிவிட்டு அவங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதோட ஓடிபி அனுப்புகிறாங்க. அதை நம்பி பேங்க்லேருந்தான் நம்ம மேனேஜர் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்பி வந்து இவங்க வந்து ஓடிபி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா திருப்பி வந்து மெசேஜ் வரும், பணம் உங்களை உங்கள் அக்கௌண்ட் வந்து பிடிக்கப்பட்டது அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் வந்து ஐயோ நம்ம சொன்னது வந்து பேங்க் மேனேஜர் நம்ம அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணுறதுக்கு இல்லை, ஆக்சுவலாக நம்ம பணத்தை எடுக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து நிறையா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி செல்ஃபோனுக்கு மெசேஜ் எல்லாம் வரும், உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஆதார் கார்டு இணைக்கலை, அதை பேன் கார்டு இணைக்கலை, அதை அதுக்காக வந்து நீங்கள் கீழே இருக்கிற அந்த ப்ளூ கலர் லிங்க்கை கிளிக் பண்ணினாக்கா நீங்கள் ஈஸியாக 1 or 2 minutes நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் பேங்க் வந்தீங்கனாக்கா க்யூவில் நிற்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணனால மக்கள் என்ன பண்ணுவோம், சரி ஈஸியாக நம்ம நம்ம செல்ஃபோன் மூலியமாக பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு என்ன பண்ணுறோம், அதில் நீல கலர் கோடிட்ட ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணுவாங்க. அது மாதிரி யூஆர்எல் லிங்க்குன்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக என்னென்னா அது வந்து அந்த பேங்க்கோட மெசேஜ் கிடையாது, பேங்க்கோட மெசேஜ் கிடையாது, இது வந்து ஃப்ராட்ஸ்டர்ஸ் சைபர் ஃப்ராட்ஸ்டர்ஸ் அந்த மாதிரி வந்து ஒரு மெசேஜை ரூமரை கிளப்பிடுறாங்க. அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுன்னா அதோட இணைக்கப்பட்ட வெப்பேஜோட கனெக்ட் ஆகும். அந்த வெப்பேஜ் என்ன பண்ணுன்னா நம்மளோட கையில் இருக்கக்கூடிய செல்ஃபோனோட அவனோட எதிரியோட இட் மீன்ஸ் ஃப்ராட்ஸ்டரோட செல்ஃபோனை கனெக்ட் பண்ணிடும். இப்போ நம்ம செல்லும் அந்த செல்லும் கனெக்ட் ஆகும்போது சொல்லப்போனால் க்ளோன் ஆன மாதிரி நம்ம இந்த செல்லில் என்னென்ன ஆக்சஸ் பண்ண முடியுதோ அதெல்லாம் அந்த ஆக்சஸ் அங்கே பண்ணுற மாதிரி சேம் ப்ராசஸ் இருக்கிறனால இந்த நம்ம செல்ஃபோனில் கூகுள் பே வச்சுருப்போம், ஜிபே வச்சுருப்போம், சில நெட் பேங்கிங் வச்சுருப்பாங்க, நெட் பேங்கிங் கூட பாஸ்வேர்ட்ஸ்லாம் எல்லாமே வந்து அந்த இன்சர்ட் பண்ணிக்கிற சிம்முக்கு தான் வரும். அப்போ இந்த செல்லும் அந்த செல்லும் ஒன்று அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரும்போது இந்த செல்லுக்கு வர மெசேஜ் வந்து இவர்கிட்ட அவர் வந்து ஓடிபி சொல்லுங்கன்னு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக இந்த செல்லும் அவர் கையில் இருக்கிற செல்லும் சேம் க்ளோன் சேம் ஆக்சன் அப்படின்றப்ப அவரே வந்து அந்த ஓடிபி பேங்க் ஆக்சஸ்ஸு இந்த ஜிபே ரேசர்பே மற்றும் நிறையா ப்ரைவேட் பேமெண்ட் பேடிஎம் இது மாதிரி ஆக்சஸ்லாம் வச்சுருப்போம். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நம்பர் என்டர் பண்ணினாக்கா யாருக்கு பணம் அனுப்பணும் எவ்வளோ பணம் அனுப்பணும் ஒரு ஓடிபி வரும், ஓடிபி வந்து ஓடிபி கொடுத்து டைப் பண்ணிட்டீங்கனாக்கா பண்ணிட முடியும். இதுக்கு வந்து எந்த ஒரு பின் நம்பரும் சிவி நம்பரும் தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி ஆக்சஸ் இருக்கும்போது அந்த ஃப்ராட்ஸ்டரோட அக்கௌண்ட்டை மட்டும் என்ட்ரி பண்ணிவிட்டு நம்ம பேங்க்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக அவன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து எந்த ஓடிபி வர்றதில்லை, ஏன்னா இந்த லிங்க்கு வந்து அவன் நம்மளோட செல்லோட ஃபுல் ஆக்சஸை வந்து அவங்களுக்கு கொடுத்துருது. இந்த மாதிரி ஃப்ராட்ஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, இதெல்லாம் நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் வந்து இதை வந்து பொதுமக்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், எப்படியெல்லாம் குற்றம் நடக்குதுன்னு தெரிஞ்சால் தான் அதுலேருந்து அவங்களை தற்காத்துக்க முடியும் அப்படின்ற நோக்கத்தில் சேலம் மாவட்ட காவல்துறையும் சேலம் மாநகர காவல்துறையும் இணைந்து சைபர் கிரைம் அபிசலாலயங்களை வந்து டெபியூட் பண்ணி இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் எப்படியெல்லாம் குற்றவாளிகள் மக்களை ஏமாற்றி பணம் பறிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு அனலைஸ் பண்ணி கேஸ் டீட்டெயில்ஸ் அனலைஸ் பண்ணி ஒரு 36 குற்றங்களை அனலைஸ் பண்ணி அதை வந்து ஷார்ட் நோட்ஸாக கொடுத்து இந்த விதத்தில் அவங்கள அப்ரோச் பண்ணால் நீங்கள் அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க, அவங்கள வந்து கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாதீங்க, உங்களோட ஹார்ட் அண்ட் மணியை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க அப்படின்ற நோக்கத்தில் சேலம் மாநகர காவல்துறையும் சேலம் மாவட்ட காவல்துறையும் இணைந்து சைபர் கிரைம் போலீஸ் ஆகியனாக இந்த அவேர்னஸை பொதுமக்களுக்கு வழங்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி அவங்க கையில் வந்து இந்த ஒரு நோட்டீஸையும் கையில் கொடுத்துறோம். இதில் வந்து ஆல் டைப்ஸ் ஆஃப் அஃபென்சஸ் இருக்குது, அதை வந்து வீட்டில் இருக்கும்போது பொறுமையாக படிச்சுட்டு அவங்களுக்கும் அவங்க குழந்தைங்க வீட்டில் இருக்கவங்களுக்கும் தெரியப்படுத்துகிறோம் இல்லாமல் அவங்க
கொஞ்சம் வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பாங்க இல்லையா, அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுறது மூலயமா ஒரு பெரிய அளவில் இதை வந்து ரீச் பண்ண முடியும். அதுக்காக இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கேன். சார், இப்போ வந்து பெண்களுக்கும் சரி குழந்தைங்களும் மெயினாக இப்போ எல்லாருமே இப்போ ஆன்லைன் ஸ்டடீஸ்ன்னு குழந்தைங்க தான் ஃபோன் வச்சுருக்காங்க. ஸோ குழந்தைங்க இப்போ ஆன்லைனில் படிக்கிறாங்களோ இல்லையோ தெரியல, பட் ஆனால் முக்கால்வாசி குழந்தைங்க ஃபேஸ்புக்கெலாம் நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபோன் கொடுத்ததுலேருந்து எல்லா குழந்தைங்களுமே அப்படி தான் இருக்காங்க. அண்ட் பெண்களுக்குமே எல்லா பெண்களுமே டிவி பார்க்குறதே இப்போ விட்டாச்சு, ஃபுல்லாக ஃபோன். ஸோ இந்த சைபர் இது பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக பாதிப்பு இருக்குது. முகம் தெரியாத நபர்களிடம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கக்கூடாது. ஃபேஸ்புக்கில் யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் ரிக்வஸ்ட் கொடுக்கலாம், அதை விருப்பப்பட்டவங்க அக்செப்ட் பண்ணலாம். இதோட கான்செப்ட் என்னென்னா, ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு என்னோடய ஃப்ரெண்டு, ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட் இஸ் மை ஃப்ரெண்ட், அந்த கான்செப்டில் தான் போயிட்டுருக்காங்க. அதனால் வந்து அவர் ஒருத்தரோட ஃப்ரெண்டாக இருந்தால் அவர் லிங்க்கில் இருக்கிற மற்ற ஃப்ரெண்டுகளுக்கு ரிக்வஸ்ட் கொடுக்க முடியும், அதை அக்செப்ட் பண்ணாக்க அவங்க கன்வே பண்ண முடியும். இந்த லிங்க்கில் வந்து தெரியாத நபர்கள் வந்தாங்கன்னா நாளடைவில் பேசி அவங்களோட தேவையில்லாத, அதாவது அன்பார்லிமெண்ட்ரி முறையில் நடந்துக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் பார்த்திங்கன்னா, அந்த ஃபேஸ்புக் ஐடியை வச்சுட்டு ஃப்ரீ ஃபயர் அப்படின்ற கேம் ஆடுறாங்க, அதில் அடிக்டாகவும் ஆயிடுறாங்க. அதுக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா, ஃப்ரீ ஃபயர்ன்ற கேமோட ஐடியா யூசர் நேம் இருந்தால் போதும், சாரி ஃபேஸ்புக்கோட ஐடி இருந்தால் போதும் ஃப்ரீ ஃபயரில் மெம்பர்ஷிப் ஆக முடியும். இப்போ அதனால் பண்ணுறது அதிலேயே நிறைய அடிக்ட் ஆகிட்டு அதை வந்து விலை கொடுத்து வாங்குறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு ஃபேஸ்புக்கோட ஐடி ஃப்ரீ ஃபயருக்கு 10,000-15,000 வரைக்கும் சேல் ஆகுது. இல்லை ஒரு நேரத்தில் வீடியோ பார்த்தீங்கன்னா, என் ஃபேஸ்புக் ஐடியை திருடிட்டான், அவன் சாயங்காலத்துக்குள்ளே தரலன்னா நான் கழுத்தறுத்துக்குவேன் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பையன் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறான். அதெல்லாம் வந்து ரொம்ப தவிர்க்க வேணும். இந்த மாதிரி குழந்தைங்களோட லைஃபை ஸ்பாயில் பண்ணக்கூடிய அந்த ஆப்பெல்லாம் நாங்கள் வந்து பேன் பண்ணிட்டு இருக்கிறோம். முறைப்படி காவல்துறையில் சொல்லி, உயிரதிகாரிகளை சொல்லி, அரசாங்கம் மூலமாகவும் உரிய நிறுவனங்கள் மூலமாகவும் அதை நாங்கள் தடை பண்ணிட்டு இருக்கிறோம். குழந்தைகளோட வாழ்க்கை கருதியும் பெண்களோட முன்னேற்றத்தை கருதியும் சொல்லுங்கள் சார். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியாக்களை பயன்படுத்தக்கூடிய வீடியோ கால்ஸ். வீடியோ கால்ஸில் நம்ம லவ் பண்ணுறவங்கள தானே பேச, லவ் பண்ணுறவங்க தானே பேசிகிட்டு இருக்கோம், நம்ம வரகாலத்தில் இவர் தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவங்கவுங்க இடத்துல தான் இருப்பாங்க. இருந்தாலும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, அப்சின் மாதிரி ஸ்டிப்டிஸ் மாதிரி மாற்றி மாற்றி இது பண்ணிக்குவாங்க. இன்றைக்கி அவர் லவராக இருக்கிறாரு, நாளைக்கு அவர் கல்யாணம் பண்ணிக்குவாரா இல்லை கழிச்சு விட்டு போவாரா இல்லை பிரேக்கப் போவாமான்றது தெரியாத ஒரு நிலமையில் அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி ஃப்ரெண்டாக இருக்கோம் இன்றைக்கி லவராக இருக்கோன்றதில் அப்சின் பண்ணிடுறாங்க. இதே நாளைக்கு வந்து இவங்களுக்குள்ள ஒரு பிரிவு ஏற்பட்டால் இதையே வந்து அவங்க அந்த ஆபாச படத்தை வச்சு அவங்கள த்ரெட்டன் பண்ணவோ அல்லது பிளாக்மெயில் பண்ணவோ அல்லது அவங்க இஷ்டத்துக்கு இவங்கள வளைய வைக்கவோ அவங்க முயற்சி பண்ணுறாங்க. இதுவும் வந்து பெண்கள் கண்டிப்பாக பாதிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் வந்து இப்போ ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு போய் தங்குறாங்க, ஒரு காலேஜ் டூர் போகிறாங்க அல்லது வந்து ஒரு பப்ளிக் பிளேஸில் ஒரு ஹோட்டலில் ரிசார்ட்டில் தங்குறாங்க, அந்த மாதிரி இடத்துலலாம் போனீங்கன்னாக்கா அந்த இடத்துல அந்த இடத்துக்கு பொருத்தமில்லாத சில பொருட்கள்லாம் இருக்கும். அது எப்படின்னாக்கா, ஒரு ரூமில் வந்து போனீங்கன்னா ஒரு தேவையில்லாத ஆப்ஜெக்ட்ஸாக நமக்கு கண்ணுக்கு நல்லா பார்த்தாலே தெரியும். அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பை கேம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸ்பை கேம்னா சின்ன சின்ன கேமரா, பெண் கேமரா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கேஜெட்ஸ்லாம் வச்சுருந்தாங்கன்னா நாம் அதை உஷாராக பார்க்கணும். அது எப்படின்னாக்கா, ஒரு சில உதாரணங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக இது வந்து ஒரு யூஎஸ்பி சார்ஜர். இதில் பாருங்கள், இங்கே புள்ளி தெரியுதுங்களா, இதில் வந்து ஒரு ஸ்பை கேம் இருக்குது. இதுக்கு ஜஸ்ட் இதை ப்ளக் இப்படி பண்ணிட்டாங்கன்னா இதுக்கு அந்த கேமரா மூலமாக செல்ஃபோன் சார்ஜும் ஆகும், அதே சமயத்தில் இதில் இருக்கிற கேமரா வந்து அந்த ரூமில் என்ன நடக்குதுன்றதை கவர் பண்ணவும் செய்யும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், ரெண்டு லேடிஸ் இருப்பாங்க, இன்றைக்கி அவங்க ஃப்ரெண்டாக இருப்பாங்க, அவங்கள வந்து அவங்கள அப்சினாக எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஜஸ்ட் இதை கையில் கட்டிக்கிட்டு அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போதோ அல்லது பர்சனலாக இருக்கும்போதோ இதை வச்சுட்டு பாருங்கள், இங்கே ஒரு கேமரா தெரியுதுங்கன்னா இந்த கேமரா இது இந்த பக்கம் கிளிக் இருக்குது, ஜஸ்ட் இப்படி வச்சு கிளிக் பண்ணிட்டே இருந்தாங்கனாக்கா அவங்கள வந்து அப்சின் ஃபோட்டோ எடுக்க முடியும். அது மட்டும் இல்லை, ஜஸ்ட் இது பாருங்கள், ஒரு ஆஃபீஸில் இருக்கிறோம், ஆஃபீஸில் இருக்கிறோம், இது என்ன மேடம், பென்ட்ரைவ், பென்ட்ரைவ், ஆக்சுவலாக இது பென்ட்ரைவா, அப்படியே திருப்பி பாருங்கள், கேமரா, ஒரு ஆஃபீஸில் இருக்கிறோம். இப்போ லேடிஸ் வந்து ஒரே மாதிரி உட்காந்துருக்க முடியாது, கொஞ்சம் அவங்க பொசிஷன் மாதிரி உட்காருவாங்க, அந்த அல்லது இன் பர்சனலாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி கேமராவா, இதை பார்த்தா யாருக்குமே தெரியாது கேமரா இருக்குது அப்படின்ற கான்செப்டே தெரியாது. இந்த மாதிரி யூஸ் பண்ணி அவங்கள வந்து ஆப்ஷன் எடுத்துகிட்டு பின்னலில் வந்து அவங்கள மிரட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆஃபீஸ்லேயும் சரி,
இல்லை வாட்ஸ்அப் சோசியல் மீடியாவில் பழகும் போதும் சரி, இல்லை புதுசாக ஒரு இடத்துல போய் தங்கும் போதும் சரி, பெண்கள் அந்த இடம் நமக்கு பாதுகாப்பாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அடுத்தவங்க அடுத்த செயலில் ஈடுபடணும். ரூம்குள்ளே உள்ளே என்ட்ரு ஆகிட்டாங்கனாலே அந்த இடத்துல என்னென்ன நமக்கு பாதுகாப்பாக இருக்குதா அப்படின்னு தெரியணும். பாதுகாப்பற்ற சமாச்சாரங்கள் ஏதாவது இருக்குதுன்னா அதால் இம்மிடியட்டாக அந்த ஹோட்டல் கேர்டேக்கர்ட்டையும் அல்லது இப்போ மற்ற பொறுப்பு அதிகாரிகிட்ட அதை கலட்டி கொடுத்துட்டு இது எங்களுக்கு தேவையில்லை, சம்திங் புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி இது பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு கண்ணு கட்டாத உயரத்தில் சின்ன ஹோல்ஸ் இருக்கும், ஆணி அடித்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் இருக்கும். நம்ம அதை நினைக்கணும், இங்கே கேமரா தான் இல்லையே, ரூமில் எந்த கேமராவும் இல்லையே, ஸ்பை கேஜர்ஸ் எதுவும் இல்லையே அப்படின்னு நினச்சி அசால்ட்டாக இருந்துடக்கூடாது. இப்போ செவுத்தில் ஒரு ஹோல்ஸ் இருக்குது, வெளிச்சம் வர தெரியும். அந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரூமில் இருக்காது, இந்த ரூமில் எந்த ஒரு ஸ்பை கேஜெட்ஸும் இருக்காது. இது பக்கத்து ரூம்னு வச்சுக்கலாம், ஒரு மேல சின்ன ஹோட்டலுக்கு இது வந்து செல்ஃபி ஸ்டிக்கு, அதோட இணைக்கப்பட்ட ஒரு கேமரா. ஓகே சரிங்களா. இப்போ இந்த மாதிரி ஒரு கேமராவை செல்ஃபி ஸ்டிக் வச்சுட்டு பக்கத்து ரூமில் தங்கிக்கிட்டு இங்கே பாருங்கள், ஜஸ்ட் அந்த ஹோல்ஸ் வழியாக இப்படி நம்ம எடுக்க முடியும். ஸோ அதனால் அந்த இடத்துல அந்த ஓட்ட தேவையா அப்படின்றது அவங்க பார்க்கணும். ஸோ ஒரு ரூம்குள்ளே உள்ளே நுழைஞ்சிட்டாங்கன்னா இவ்வளோ செக்யூரிட்டி ஆஸ்பெக்டை உமன்ஸ் பார்க்க வேண்டியிருக்கு. இது வந்து ரொம்ப ஜாக்கிரதையாகவும் பொறுமையாகவும் இருந்து அந்த வேலையை செய்யணும், செஞ்சால் அவங்களோட ஃப்யூச்சர் பாதிக்கப்படாமல் தடுக்க முடியும். ரொம்ப நல்ல விஷயங்கள். இப்போ நீங்கள் நிறைய பெண்களுக்கு முக்கியமான நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். ஸோ இதை தவிர சைபர் கிரைம்லாம் நீங்கள் வேறு என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இதை பற்றி நம்ம நண்பர் வந்திருக்காரு, அவர்கிட்ட கேட்டு கண்டிப்பாக கண்டிப்பாக சார் அழகாக பண்ணிருக்காரு, அவர்கிட்ட கேட்டு கண்டிப்பாக அவர்கிட்ட அந்த மாதிரி நிறைய தப்பான முடிவுகளுக்கு போகிறாங்க. அந்த மாதிரி ஆகாமல் பெண்களுக்கு ஏதாச்சும் ஒரு விழிப்புணர்வு பண்ணால் நீங்கள் எப்படி ஹெல்ப் அவங்க கேட்பாங்க சார்? என்ன பண்ணணும் உடனே என்ன பண்ண? இந்த மாதிரி இணையதள குற்றங்களில் ஏமாந்த மக்கள் வந்து பயப்பட வேண்டாம், 155260 அப்படிங்கிற ஹெல்ப்லைன் நம்பர் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் நீங்கள் 24/7 நீங்கள் எனி டைம் கால் பண்ணி உங்கள் கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணலாம். அது இல்லாமல் cybercrime.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டு கொடுத்துருக்காங்க, அதுலேயும் நீங்கள் போய் உங்கள் கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணலாம். அது எந்த சம்மந்தப்பட்ட காவல் நிலையத்துக்கு அந்த கம்ப்ளைண்ட்டு வந்துடும், கூப்பிட்டு விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கும். ஓகேங்க சார். இணையதளத்தில் நிறைய குற்றவாளிகள் உலாவிக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்களா, உங்ககிட்ட காலின் வேலை இருந்தால் செல்போன் டவர் அமைச்சு தரோம், அதுக்கு 30 லட்சம் ரூபா அட்வான்ஸ் தரோம், 30,000 ரூபா வாடகை தரோம், அந்த செல்போன் டவரை பராமரிக்கிறதுக்கு உங்களுக்கே வேலையும் போட்டு தரோம், அதுக்கு மாதம் 10,000 ரூபா சம்பளம் தரோம் இப்படின்னு ஆசை வார்த்தையெல்லாம் கூப்பிடுவாங்க. நம்ம மக்களை என்ன பண்ணுவாங்க, சும்மா புல் முளைச்சி கிடக்கிற நிலத்துக்கு 30 லட்சம் ரூபா அட்வான்ஸு, 30,000 ரூபா வாடகை, நமக்கும் மாதம் 10,000 ரூபா சம்பளம் வருது அப்படின்னு திடீர்னு அவங்கள காண்டாக்ட் பண்ணி எனக்கும் நிலம் இருக்குது, செல்போன் டவர் அமைச்சுட்டாங்க அப்படின்னு கேட்பாங்க. உடனடியாக அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் ஒரு 12,500 ரூபா கட்டுங்க இனிஷியலாக அப்படிம்பாங்க. சரி 12,500 தானே அப்படின்னு கட்டுவாங்க. உடனடியாக உங்களுக்கு மெட்டீரியல்லாம் சப்ளை பண்ணணும், அது வாங்கிறதுக்கு பணம் வேணும், வர மெட்டீரியல் வந்து டோலில் மாட்டிக்கிச்சு அதுக்கு சார்ஜ் பண்ணணும், அடுத்தது ட்ராயில் வந்து பர்மிஷன் வாங்கணும் அதுக்கு கமிஷன் கொடுக்கணும் இப்படின்னு சிறுக சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மக்கிட்ட பல லட்சங்களை கறந்துருவாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக தான் தெரியும் நம்ம ஏமாந்து போயிட்டோம்னு. அந்த மாதிரி நம்பி ஏமாறக்கூடாது. இணையத்தில் நிறைய போலி ஆசாமிகள் உலாவிக்கிட்டு இருக்காங்க. எதா இருந்தாலும் சம்மந்தப்பட்ட நிறுவனத்திலேயோ அலுவலகத்தையோ அணுகி உறுதி செஞ்ச பின்னாடி எந்த வேலையும் செய்கிறது நல்லது. சார் இப்போ வந்து குழந்தைகள் வந்து இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபோன் நிறையா ஸ்டடீஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ குழந்தைங்க யூஸ் பண்ணுறது மூலிமா அதில் ஏதாச்சும் குழந்தைங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ வந்து கொரோனா காலகட்டம் அப்படிங்கிறதுனால ஆன்லைன் கிளாஸும் செல்ஃபோனும் குழந்தைங்களும் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாயிருச்சு. அதில் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, சரி குழந்தை வந்து ஆன்லைன் கிளாஸ் தானே போகிறாங்க அப்படின்னு மேக்ஸிமம் கண்டுக்காமல் விட்டுடுறாங்க. அதில் என்ன பண்ணுறாங்க, இவங்க ஆன்லைன் கிளாஸுக்கு போகிறத விட இந்த கேம் ஆன்லைன் கேம் விளையாடுறதுல தான் நிறைய நேரத்தை செலவு பண்ணுறாங்க. அப்படி நேரத்தை செலவு பண்ணாலும் பரவாயில்ல, பேரண்ட்ஸோட பேங்க் அக்கௌண்ட்டையும் காலி பண்ணிடுறாங்க. அது எப்படின்னா உதாரணத்துக்கு இந்த ஃப்ரீ ஃபயர் மாதிரி கேம்லாம் பார்த்தா ஒவ்வொரு கன் வாங்கணும், அந்த கோட் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் காசு கட்ட வேண்டி இருக்குது.
அப்போ என்ன பண்ணுவாங்க இவங்க, ஒரு தடவை தானே நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், பேரண்ட்ஸுக்கு சொல்ல வேண்டாம், அவங்க ஏடிஎம் கார்டை எடுத்தோ இல்லை பாஸ்புக்கை எடுத்தோ அந்த அக்கௌண்ட்டை போட்டு அதில் இருந்து பணத்தை கட்டிடுவாங்க. அதில் என்ன ஆப்ஷன் கொடுத்துருப்போம் அப்படின்னா, ஒன்ஸு நீங்கள் அந்த அக்கௌண்ட் டீட்டெயிலை கொடுத்துட்டா எப்பப்போ தேவைன்னு எடுக்கிறீங்களோ அப்போ இருந்து ஆட்டோமேட்டிக்காக பணம் வந்து டிடெக்ட் ஆகிற மாதிரி ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. இவங்க பசங்களுக்கு அது தெரியாது, ஒரு தடவை தானே நம்ம ஒரு 500 1000 எடுக்கிறோம் அந்த மாதிரி எடுத்துட்டு வச்சுருவாங்க கார்டை. இவங்க விளையாடிக்கிட்டே இருப்பாங்க கண்டினியூவாக. அப்போ விளையாட விளையாட என்ன பண்ணோம், இவங்களுக்கு எப்பப்பெல்லாம் தேவையோ அந்தந்த பொருளையெல்லாம் வாங்குவாங்க. ஆனால் அப்போ பணம் கேட்காது, ஆனால் அக்கௌண்ட்டில் இருந்து பணம் போய்கிட்டே இருக்கும், பேரண்ட்ஸும் கண்டுக்க மாட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் திடீர்னு போய் பார்க்கும்போது ஐயோ அக்கௌண்ட்டில் பணம் காணுமே அப்படின்னு அப்போ தான் காவல் நிலையத்தை தேடி வருவாங்க. அப்போ பார்த்தா தான் இவங்க வந்து கேமில் எல்லா பணத்தையும் இழந்திருப்பாங்க, அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி வேறு நபர்கள் என்ன பண்ணுவாங்க, உனக்காக கேம் விளையாடி நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து அந்த அக்கௌண்ட்டை விற்று உனக்கு தரேன், நிறையா காசு பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்பி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பணத்தை கொடுத்து அந்த மாதிரியும் ஏமாந்துருவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சின்ன பசங்க தான் இப்படின்னா, பெரிய பசங்கள்லாம் என்ன ஆன்லைன் ரம்மி நிறைய அது விளையாடி எனக்கு நான் மேனுவலாக நல்லா விளையாடுவேன் ரம்மி, அதனால் ஆன்லைனில் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு. இவங்க அங்கே ஆன்லைனில் மனுஷன் கூட விளையாடுறதில்ல, மிஷின் கூட விளையாடுறாங்க, மிஷினில் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காங்க. அது வந்து எப்போவுமே இவங்க ஜெயிக்க முடியாது, ஒன்று ரெண்டு டைம் ஜெயிக்கலாமே தவிர மற்ற டைம் எல்லாம் மிஷின் தான் ஜெயிக்கும். அதில் நிறையா பணத்தை இழந்துட்டு அப்புறம் நிறையா தற்கொலை வரைக்கும் போகிற சம்பவங்கள்லாம் நடந்துருக்கு. அதனால் அதையும் தவிர்க்கணும்னு கேட்டுக்கிறோம். கண்டிப்பாக சார். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் ஆன்லைனில் குழந்தைங்க படிக்கிறாங்கன்னா கூட நிறைய விஷயங்கள், நீங்கள் அந்த பேங்க் டீட்டெயில்ஸு அக்கௌண்ட்ஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொடுக்காமல் சொல்லாமல் இருக்கிறது நல்லது இல்லைங்களா? ஆமாம். ஸோ குழந்தைங்க படிக்கிறாங்கன்னா கொஞ்சம் நீங்கள் அவங்கள கேர் எடுத்து அப்பப்போ நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கிற வரைக்கும் நல்லது. கேம்ஸில் அதில் ஆப்ஸ் டவுன்லோட் பண்ண விடாதீங்க குழந்தைங்கள, மெயினாக அது ஒரு விஷயம் சொல்கிறாங்க. சார் இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறையா விஷயங்கள், தெரியாத விஷயங்களும் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக மக்கள் வந்து இதை பார்த்து நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேத்துக்கு தெரிய வரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ நாம் வந்து சோஷியல் மீடியாவில் எந்தளவுக்கு கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு சார் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப நன்றி சார் நம்ம சேனலுக்கு. ஆ சொல்லுங்கள் சார். நெட்டை எந்நேரமும் ஆன் பண்ணி வச்சுருக்கக்கூடாது. ஓகே. ஃபோனை யூஸ் பண்ணுறேன், நெட்டை நெட் பேக்கை எந்நேரமும் ஆன் பண்ணி வச்சுருக்கோம். எப்பப்போ தேவையோ அந்த டைமில் மட்டும் அதை ஆன் பண்ணி வச்சுருந்தா நிறைய அவார்ட்ஸ் ஆயிருக்கீங்க. ஸோ இதை வந்து நம்ம சந்திக்கிறோம்.